சரணம் தர்மம் சரணம் சங்கம் சரணம் பௌத்த பிரசங்கம் வழங்குபவர் பொருளை சங்கைக்குரிய கோவித தேரர் அவர்கள். நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். இந்த நேரத்தில் நாங்கள் புத்த பெருமான் போதித்த ஒரு முக்கியமான போதனை நன்றி மறவாது. அவர் ஞானத்தை பெற்று முதலாவது செய்த காரியம்தான் புத்த பெருமானவர் ஞானம் பெறுவதற்கு தனக்கு உதவிய மரத்துக்கு அவர் பூஜை செய்தார். எப்படியாப்பட்ட பூஜையை செய்தார்? மரத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு வாரமாக. 7 நாட்களாக மரத்தை பார்த்து கொண்டிருந்தால் கண்ணிமை அசையாமல். ஏன்? நான் ஞானம் பெறுவதற்கு இந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் யாரும் இருக்கவில்லை. நான் இந்த மரத்துக்கு அடியில் தான் அமர்ந்தேன். இந்த மரமானது என்னை வெயிலில் இருந்து காத்தது, அதே போல் என்னுடைய சரீரத்துக்கு சுகத்தை தந்தது, காற்றை தந்தது, நிழலை தந்தது, மலையிலிருந்து என்னை காப்பாற்றியது. அதனால் இந்த மரம் எனக்கு ஞானம் பெறுவதற்கு முக்கியமாக உபகாரம் செய்தது என்று அவர் சிந்தித்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அதனால் தான் போதி மரத்துக்கு இவ்வளவு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். போதி மரத்துக்கு நாங்கள் வணங்குவது, பூஜைகள் செய்வது ஏனென்றால் இந்த போதி மரத்துக்கு அடியிலிருந்து தான் புத்த பெருமான் ஞானத்தை பெற்றார். அந்த ஞானத்தை பெற்ற புத்த பெருமானவர் போதி மரத்துக்கும் அவர் நன்றி கடன் செலுத்தினார். 7 நாட்களாக ஒருவருக்கும் செய்ய முடியாத பூஜை, கண்ணிமை அசைக்காமல் அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்தார். இதை யாராவது சொல்லும் பொழுது யாராவது நினைக்கலாம், இது என்ன ஒரு வேலை இல்லாத வேலை, ஞானம் பெற்றவர் எதற்கு இந்த மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? இது மரத்தை பார்த்து கொண்டிருந்ததில் ஒரு பாடத்தை சொன்னார். நான் இந்த மரத்துக்கு அடியில் அமர்ந்திருந்தேன். இந்த மரம் எனக்கு சுகத்தை தந்தது, நிழலை தந்தது. இந்த நிழல் தந்த மரத்துக்கு நான் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் மரத்துக்கு நான் ஒரு பூஜையாக ஒரு வாரமாக கண்ணிமை அசைக்காமல் அவர் பார்த்து கொண்டிருந்து உலகத்துக்கு சொன்னார், உனக்கு யாராவது ஒரு சிறு உதவியை செய்தாலும் அதை நீ மறக்காதே. நன்றி மறப்பாவன் ஆனால் அவன் மனிதன் அல்ல. உனக்கு ஏதாவது ஒரு சிறிய உபகாரம் செய்தாலும் நீ அதை மனதில் வைத்துக் கொண்டிரு. மறுபடியும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் பொழுது அந்த உபகாரம் செய்தவரை மறக்காதே. நீ அவருக்கு நன்றி மறக்காமல் நீயும் உபகாரம் செய். இன்று இந்த உலகத்தை பாருங்கள், எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு செய்வார்கள், ஆனாலும் அதை நாங்கள் மறந்து விடுவோம். சிலர் ஏழையாக இருக்கும் பொழுது, வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது எவ்வளவோ எங்களுக்கு உதவி செய்தாலும் நாங்கள் கொஞ்சம் மேலே வரும் பொழுது அதையெல்லாம் மறந்து விடுவோம். இது மனித தர்மம் அல்ல. மனிதனாக பிறந்தவன் நன்றி மறக்கூடாது. மறப்பவன் மனிதன் அல்ல. அதனால் செய்த சேவை, செய்த உதவியை எந்த நேரமும் சிந்திக்க வேண்டும், எதிர்பார்ப்புடன் இருக்க வேண்டும். எனக்கு எந்த நேரம் கிடைத்தாலும் நான் எனக்கு செய்த சேவைக்கு உபகாரம் செய்வேன் என்று சிந்திக்க வேண்டும். இதை பத்தி சிந்தியுங்கள். உலகத்தை பாருங்கள், நாங்கள் வாழும் வீட்டை பாருங்கள், நாங்கள் வாழ்கின்ற நாட்டை பாருங்கள், நாங்கள் வாழ்கின்ற கிராமத்தை பாருங்கள். எவ்வளவோ நன்றி மறந்த மக்களை எங்களுக்கு காண முடியும். எவ்வளவோ உதவிகளை கேட்டுக்கொண்டு வருவார்கள், உதவியை எடுத்துக் கொள்வார்கள், உதவியினால் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள், ஆனால் உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். சில பிள்ளைகளும் இருக்கிறார்கள், தாய் தந்தை எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்தார்கள், ஆனால் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தாயை தந்தையை மறந்து விடுவார்கள். அதே போல் தான் எவ்வளவோ நல்ல நண்பர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள், உயிரை கொடுப்பது போல் நண்பர்களும் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நண்பர்களை மறந்து விடுகின்ற ஒரு சமுதாயத்தை எங்களுக்கு காண முடிகிறது. அதனால் நன்றி மறப்பது மனித குணம் அல்ல. நாயிடத்தில் இருக்கிறது நன்றி, நாயிடத்தில் இருக்கின்ற குணம் ஒன்று தான் நன்றி மரமாவது. ஒரு நாய்க்கு ஒரு உதவி செய்து பாருங்கள், அது வாலை ஆட்டி கொண்டு பின்னாலே வருகிறது. நாயிடத்தில் உள்ள இந்த நன்றி மனிதனிடத்தில் இல்லாமல் போனது. மிருகத்திடத்தில் இருக்க வேண்டிய குணம் மனிதனிடத்தில் இப்ப இருக்கிறது, மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய குணம் மிருகமிடத்தில் இருக்கிறது. அதனால் நாங்கள் சிந்திக்க, நாங்கள் நன்றி மறவாமல் வாழ்வதற்கு பழக வேண்டும். எவ்வளவோ உதவிகள் எங்களுக்கு உலகத்தில் செய்கிறார்கள், எல்லா மக்களும் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த உதவி செய்கின்ற எல்லோரையும் நாங்கள் மறக்க கூடாது. ஏனெனில் நாங்கள் எந்த நாளும் உலகத்தில் வாழ மாட்டோம். மிகவும் சிறுகால உலகத்தில் வாழ்கி மனிதனாகிய நாங்கள் எந்த நேரமும் நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும்.
புத்த பெருமானவர் ஞானத்தை பெற்றார், மறுபடியும் செய்வதற்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆனாலும் அவர் பாருங்கள், உலகத்துக்கு காட்டிய ஒரு முக்கிய ஆதர்சம் தான் அந்த போதி மரத்தை பார்த்து கொண்டிருந்தார். போதி மரத்தை பார்த்து கொண்டு அவர் போதி மரத்துக்கு நன்றி கடன் செலுத்தினார், போதியை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் இன்று வரை போதி மரத்துக்கு, அரச மரத்துக்கு உலகத்தில் வாழும் பௌத்த மக்கள் எவ்வளவோ பூஜைகளை செய்கிறார்கள். இந்த போதி மரமானது மக்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தமிழ் மக்களும் போதி மரத்துக்கு எவ்வளவோ புண்ணியந்த பூஜைகளை செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால் இந்த போதி மரம் பூஜைக்கு ஏற்ற மரமாக மாறியது. புத்த பெருமான் ஒரு வாரமாக இந்த போதியை பார்த்து கொண்டிருந்தார், கண்ணிமை அசைக்காமல் ஒரு வாரமாக பார்த்து கொண்டு அவர் நன்றி கடன் செலுத்தினார். அதை உலகத்துக்கு அவர் போதித்தார், உனக்கு யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் நீ அதை மறக்காதே, கல்லில் எழுதினது போல் நீ மனதில் அதை எழுதி வைத்துக்கொள், கல்லில் எழுதினால் அது மறையாது, தண்ணியில் எழுதினது மறைந்துவிடும், நீ தண்ணியில் எழுதினது போல் எழுதாமல் உனக்கு செய்த உதவியை நீ கல்லில் எழுதினது போல் மனதில் வைத்து அந்த உதவிக்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு உனக்கு ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது நீ மிகவும் சந்தோஷமாக அதை செய்துவிடு, அப்பொழுது நீ கடனாளியாக இருக்க மாட்டாய், இல்லாமல் போனால் நீ கடனாளியாக மாறிவிடுவாய். நீ மனிதனாக பிறந்து மனித தர்மத்துடன் வாழ வேண்டுமானால் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியம்தான் நன்றி மறவாமல், நன்றி மறக்காமல் வாழ்வது. இந்த நாட்டிலே மட்டுமல்ல, உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவோ நாங்கள் கண்டிருக்கிறோம், சிலர் எவ்வளவோ உதவிகளை எங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு முக்கிய ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த செய்த உதவியை மறந்து விட்டு தெரியாமை போல் சிலர் இருக்கிறார்கள். எளிமை காலத்தில் கிட்டவே இருந்தவர்களையும் மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு வசதி வந்ததுக்கு அப்புறம் நீ யார் என்று கேட்பது போல் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதும் நாங்கள் கண்டிருக்கோம். அதனால் உண்மையான மனிதனாக நீ வாழ வேண்டுமானால், மனிதனாக பிறந்ததில் பிரயோஜனத்தை எடுக்க வேண்டுமானால் நன்றியை மறக்காது, நன்றி மறவாமல் வாழ்வதற்கு நீ எந்த நேரமும் மனதில் வைத்துக்கொள், உனக்கு செய்த எந்த உதவியையும் நீ மறக்காதே. ஏன், உதவி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. எங்களுடைய ஜீவியம் ஒளிமயமாகுவதற்கு எவ்வளவோ பேர் எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள், அந்த எல்லாத்தையும் மறக்காமல் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சிறு சிறு உதவிகளையாவது செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷப்படுத்தும் பொழுது அந்த உதவி செய்தவர்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால்தான் உலகத்தில் பிறந்த இந்த உத்தம மனிதனான புத்த பெருமானை போதித்தார், நன்றி மறவாமல் வாழ்வதற்கு நீ எந்த நேரமும் சிந்தனை செய்த உதவிகளை மறந்து விடாதே. உனக்கு ஏதாவது செய்திருந்தால் நீ அவனுக்கு நல்லதையே செய்ய பழகு, உனக்கு தீமையை செய்தாலும் நீ அவனுக்கு நல்லதை நினை, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த சக்தி கிடைக்கும். நீ எந்த நேரமும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் தனக்கு செய்த உதவிகள் இருந்தால் அதை மனதில் வைத்து கொண்டு சிந்தித்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய தனக்கு ஒரு நேரம் கிடைத்தால் நீ அவர்களுக்கும் உதவிகளை செய். ஏனென்றால் உலகத்தில் நன்றி மறக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நன்றி மறவாமல் வாழ்கின்ற மக்கள் மிகவும் குறவாக இருக்கிறார்கள். நீ அந்த குறவான நன்றி மறவாத மனிதனாக வாழ்வதற்கு எந்த நேரமும் சிந்தனை செய்ய வேண்டும். அதனால் புத்த பெருமானவர் இந்த போதி மரத்துக்கு நன்றி கடன் செலுத்தி உலகத்துக்கு போதித்தார், மனிதனாக பிறந்தவன் நன்றி மறக்காமல் வாழ வேண்டும், எந்த நேரமும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். தாயும் தந்தையும் போல் எங்களுக்கு சேவை செய்தவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் அவர்கள் செய்த சேவையை மறக்காமல் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும். எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு எவ்வளவோ நல்லதை சொல்லி, படிப்பை சொல்லி தந்து எங்களுடைய ஆசிரியர்மார்களை, குருமார்களை நாங்கள் மறக்க கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களை பார்க்க போக வேண்டும். அப்படியானால் அந்த வயதுக்கு சென்றிருக்கின்ற குருமார்களும் எவ்வளவோ சந்தோஷப்படுவார்கள். அதே போல் நாம் வாழ்கின்ற கிராமத்தில் எவ்வளவோ பெரிய மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பார்க்க வயதில் மூத்தவர்கள் எங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை நாங்கள் மறக்க கூடாது. எங்களுக்கு வார்த்தையினாலாவது ஒருவன் நல்லதை சொல்லியிருந்தால் அதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையினால் சொன்னவனுக்கும் நாங்கள் நன்றி கடன் செலுத்த பழக வேண்டும். இதனால் தனக்கு தான் இதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும்,
நான் நன்றி மறவாமல் வாழும் பொழுது பிறருக்கு அல்ல தனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். தான் சந்தோஷமாக நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து அவன் சந்தோஷப்படுகிறான். அவனுடைய குணமும் உலகத்திலே அவன் வாழ்கின்ற கிராமத்திலே நலமாக பறந்துவிடும். ஏன், இவன் நன்றி மறவாமல் வாழ்கிறான் என்று. இதை சொல்லி காசு கொடுத்து வாங்க முடியாது. காசினால் மனிதனுடைய ஜீவியம் ஒளிமயமாகாது. குணத்தினால் தான் மனிதன் உலகத்தில் நல்லவன் உயர்ந்த மனிதனாக வாழ்வது குணத்தினால். நன்றி மறவாமல் வாழ்வது குணம் என்று தான் புத்த பெருமான் போதித்தார். இதை மனதில் வைத்துக் கொண்டு ஜீவியத்துக்கு சேர்த்துக் கொண்டு உயர்ந்த மனிதனாக உலகத்தில் வாழ்வதற்கு நாங்கள் எந்த நேரமும் சிந்தனை செய்வோம். எல்லோருக்கும் புத்த பெருமானுடைய ஆசிரி கிடைத்து நலமாக சுகமாக இந்த உலகத்தில் வாழ கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். தர்மம் சரணம் சங்கம் சரணம். பௌத்த பிரசங்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பொருளை சங்கைக்குரிய கோவித தேரர் அவர்கள். சரணம் சங்கம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் தர்மம் சரணம் சங்கம் சரணம் கச்சாமி பாப விநாசன தாப விமோசன கர்ம பந்த மோட்ச மந்த முன்னிறு புத்தம் சரணம் தர்மம் சரணம் சங்கம் சரணம் கச்சாமி பாப விநாசன தாப விமோசன கர்ம பந்த மோட்ச மந்த முன்னிறு புத்தம் சரணம் தர்மம் சரணம் சங்கம் சரணம் கச்சாமி.